ஃபஸ்ட்டு கதை சொல்லும்பொழுது, நான் பொன்ராம் சார் சொல்லும்பொழுது, ஃபஸ்ட் ஆஃப் இல்லை, எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி படம் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் பொன்ராம் சார் நாங்கள் பண்ண படங்களில் பிடிச்சதோ அது எல்லாமே இருந்தது. கதை சொல்லும்போது எனக்கு ஒரு சில இடம் நான் உண்மையிலே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு அவர் சொல்லும் பொழுது. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, நிறைய மைண்டில் ஓடிட்டு இருந்தது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நிறையா ப்ரிப்பரேஷன் டைம் வேணும், சரி இதுக்கு நம்ம வந்து இந்த டைம் தான் வருவேன், இந்த டைம் வர முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அவங்களால அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண முடியாது. அப்புறம் ஏன் டைமுக்காக அதெல்லாம் மாற்ற ஆரம்பித்தா அது ப்ராடக்ட் கெட்டு போய்டுன்ற ஒரு பயம் அதுதான். ஸோ அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் சார், அது என்னுடைய கடமையும் கூட, நான் அப்படி இருக்கணும் கரெக்டாக அந்தந்த டைமில் இருந்தால் தான் இப்படி ஒன்று பண்ண முடியும், ஏன்னா ஒருத்தர் மட்டும் யோசிச்சு பண்ணுறதில்ல இது. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் எல்லாருடைய உழைப்பும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருந்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும், ஏன்னா நிறையா க்ரியேட் பண்ணணும். அண்ட் இதை தாண்டி நடுவில் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. நாங்கள் ஃபெப்ரவரி மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 13 ரிலீஸ்ன்னு சொல்லி, ஒரு மாதம் வந்து ஷூட்டிங் நடக்கலை. அந்த ஒரு மாதத்துக்குரிய வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதா நான் டெஃபினட்டாக பொன்ராம் சார் டீம், பாலு சார் டீம், இமானன டீம் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். டெஃபினட்டாக வந்து நீங்கள்லாம் இவ்வளவு மெனக்கெடலைன்னா அதை பண்ணுறது சாத்தியமே கிடையாது, ஏன்னா சேம் டியூரேஷன் தான், சேம் படம் தான், என்ன பிளானிங்கில் வச்சுருந்தோமோ அதில் ஒரு மாதம் டைமே கிடையாது. அதுக்குள்ளே இதை முடிக்கணும்னு இன்றைக்கி முடித்து அதை சென்சார் பண்ணி இன்றைக்கி டேட் போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ராஜான டீம் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இது எல்லாமே நாங்கள் திரும்பவும் அதே மாதிரியே ஒன்று பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வெற்றியையும் இந்த ரீச்சையும் இந்த வியாபாரத்தையும் ஸ்க்ரீனில் இன்னொன்று ஏதாவது ஒன்று காட்டுறதுக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் இதனுடைய ஐடியா, ஒட்டுமொத்த டீமோட ஐடியா. அதை திரும்ப சினிமாவிலே வேறு ஒன்றா பண்ணணுங்கிறது தான் பெரிய முயற்சி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது, ஒரு தமிழ் மன்னனாக நான் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றது. தமிழ் மன்னர்களை பற்றி நிறையா பாடத்தில் தான் படிச்சிருக்கேன், என்னை அந்த உருவமாக என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல, அதுக்கு மாற வேண்டியிருந்தது நிறையா. நடுவில் வந்து நிறைய முடி வச்சுட்டு நிறையா தாடி இருந்தது அந்த போர்ஷனுக்காக தான். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்பா எப்படி இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டாங்க. என்னால் அப்போ எதுவும் சொல்ல முடியல, இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சோன்னா உடம்பு ஃபுல்லாக லீன் ஆக்கி சூரியனை மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். உங்களை தானே ரெஃபரன்ஸ் வைக்கணும், ஏன்னா நீங்கள் அப்படி இருக்குது உங்கள் உடம்பு. அப்புறம் அதை பண்ணும்பொழுது இந்த கிரீடம் இந்த இதெல்லாம் போடும்பொழுது கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ இந்த கேப்பில் ஒரு 20 days வெயிட்டை ஃபுல்லாக ஏற்றிடலாம், ஃபுல்லாக பல்க் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு லுக்கு கொண்டு வந்தோம். இந்த அந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த லுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அனல் மாஸ்டர்ட்டையோ இல்லை டைரக்டர்ட்டையோ நம்மளுடைய பாலுசார்ட்டையோ விட்டுட்டா அதுக்கப்புறம் மியூசிக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் அவங்க பார்த்துப்பாங்கன்றதான். அந்த லுக் வர்ற வரைக்கும் போராட்டமாக இருந்து. ஸோ என்னுடைய மேக்கப் டீம் அண்ட் காஸ்டியூம்ஸ் அனு மேம் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னால் இந்த இடத்த பற்றி இந்த போர்ஷன் பற்றி அப்போ பேச முடியல என்னால் ஆடியோ லான்ச்சில், இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ பொன்ராம் சார், ஒரு தமிழ் மன்னனாக என்னை வந்து நிற்க வச்சதுக்கு. அதில் சில வசனங்கள்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இது அடிக்கடி சினிமாவில் இந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ பேருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போய் அந்த லுக் வர்றது இருக்குது. இந்த கதை வந்து ரஜினி முருகன் பண்ணும்பொழுதே இந்த ஐடியாவை சொல்லிட்டாங்க பாலு சார். ஸோ இன்றைக்கி அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதை ஃபுல் ஃப்ளெஜ்டு படமாக அவங்கள்ட்டலாம் காட்டணும். இப்போது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் இப்போ கேட்டிருந்தாங்க, காமெடி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்களோன்னு. இல்லை இல்லை, ஒரு படம் ஃபுல்லாக சூரியன் இருக்கார், அதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை காமெடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சூரியன் படத்தில் இருக்காங்கன்னா அந்த படத்தில் காமெடி இருக்கும்னு சொல்லி, அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கோன்னு காட்டுறது தான் ட்ரெய்லரோட முயற்சி. ட்ரெய்லர் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கோ அதே மாதிரி என்டர்டெய்னிங்கான படம் இந்த படம் இருக்கும். அஞ்சனா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யாரையும் போட்டியாக நினைக்காம தன்னைத்தானே போட்டியாக நினைக்கிறேன், எக்ஸாக்டாக அதுதான் என்னுடைய ஐடியாவும். தேங்க்ஸ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு. எல்லாருடைய ஒர்க்கையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாருடைய படங்களையும் சந்தோஷமாக பார்க்குறேன். எனக்கு யாரை பார்த்தும் போட்டியும் இல்லை, பயமும் இல்லை, பொறாமையும் இல்லை. இவங்க எல்லாம் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் படம் பண்ணிகிட்ருக்கேன்ற சந்தோஷம். எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை ஸ்க்ரீனில் என்னை இன்னும் வேறு மாதிரி எப்படி காட்டலான்ற முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சியை நோக்கி போயிட்டுருக்கிறதுல அடுத்த ஒரு முக்கியமான படம் இந்த சீமராஜா. இந்த முக்கியமான படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது.
இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த படம் செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். குழந்தைங்களும் ஆக்ஷன் நிறையா இருக்குது, ஆனால் குழந்தைங்க பயந்துடக்கூடாது, பயப்படாமல் ரசித்து பார்க்கணுன்ற வகையில் தான் மொத்த டீமுமே அதை ஒர்க் பண்ணி, அதில் பொன்ராம் சார் ரொம்ப கிளியராக இருந்தாங்க, பயந்துடக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க நம்பி வருவாங்க படம் பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அஞ்சனா உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்து இந்த ஈவெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம் அதுவும். அண்ட் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க. ஏன்னா இவங்களோட நான் ரொம்ப வருஷம் எனக்கு ட்ராவல், பொன்ராம் சார் டீமோட. எல்லாருமே வாங்க, எல்லாருமே ப்ளீஸ். இவங்களோட ரொம்ப ரொம்ப வருஷ ட்ராவல், நிறையா பேருக்கு அப்போது அது புது படம், ஃபர்ஸ்ட் படம். எனக்கும் வருத்தப்பட வாலிபர் சங்கம் பண்ணும்போது இதுதான், பட் இவ்வளோ பெரிய படத்தை வந்து அதே டீம் தன்னுடைய படமாக ஏறி இவங்க எல்லோரும் தான். ஸோ நின்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து 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 வேலை செஞ்சுருக்காங்க. சிஜிக்கு ஒருத்தர், செட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலேயும் பிரித்து கொடுக்குறது தான். ஆனால் இங்கே ஒரு பீரியட் ஃபிலிம்னு போது அந்த அனுபவம் முன்னாடி இருக்காது இல்லையா சார், அந்த அனுபவம் முன்னாடி இருக்காது. ஸோ கற்றுக்கிட்டால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா முத்துராஜ் சார் ஒரு பெரிய டெக்னீஷியன், ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன், பாலு சார் ஒரு பெரிய டெக்னீஷியன் இருக்கும் பொழுது இவங்க கொடுக்குற வேலைகளை சரியாக கணிக்கணும், அவங்க பேசிக்காக கற்றுக்கணும். ஸோ எல்லாருமே அவ்வளோ இன்வால்வாக வேலை பார்த்துருக்காங்க. இந்த படம் இவ்வளவு கிராண்டான படமாக மாறினதுக்கு எல்லாருடைய உழைப்பு மாதிரி இவங்களுடைய சூப்பர்வைசிங் ஒரு மிக முக்கியமான காரணம். காஸ்ட்யூம்லேருந்து இந்த பக்ருதீன் இவர் இருக்காப்புல, பக்ரீத்துக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி தரமாட்டாப்புல, மற்றபடி ஒரு நல்ல மனிதர். அவ்வளோ என் காஸ்டியூம்ஸ்லாம், சார் இது வேணாம் சார், நல்லா இல்லை சார், எல்லோரும் சொல்கிறாங்க சார், இது வேணாம் சார், இந்த காஸ்டியூம் போட வேணாம் சார்னு சொல்லி ஒரு ஒரு சீன் கூட சும்மா ஏனோ தானோன்னெலாம் கொடுத்ததில்லை. ஸோ அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. இவங்க இந்த மேடையில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன், அங்கேயே கூப்பிடணும்னு நினச்சேன், நான் கூப்பிடாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இவங்க பின்னாடி இன்னும் நிறைய பேர், அவ்வளோ பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர்கிட்ட இன்னும் 6 பேர் வரல. ஏன்னா ஃபைனல் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான்றதெல்லாம் அவங்க செக் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க, இப்போவும் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இது மாதிரி எங்களுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 1000 பேர் சேர்ந்து பண்ணது தான் இந்த சீமராஜா. இந்த சீமராஜா மக்களுக்கு பிடிச்ச ஒரு ராஜாவாக இருப்பான்ற நம்பிக்கையோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். அண்ட் சிம்ரன் மேம், ஓகே, சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணதும் மேம். அண்ட் தேங்க்யூ இந்த ஈவெண்ட்டுக்கும் வந்தது, தேங்க்ஸ் இந்த படம் நீங்கள் பண்ணதுக்கும், அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் நன்றி தனியாக சொல்லிட்டேன், சோபி மாஸ்டர் உங்களுக்கும் சொல்லிடுறேன். நான் உங்களை இப்போ அங்கே பார்க்கல, நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு என்னை ஆட வச்சுருக்கீங்க, அண்ட் சூரியனோட சேர்ந்து ஆட வச்சுருக்கீங்க. அது இன்னும் கஷ்டம் சூரியனோட ஆடுறது, ஏன்னா எங்கள் தலைவன் வந்து வேறு டைமிங்கில் இருப்பாப்புல, அந்த டைமிங்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு உண்மையிலேயே. ஆனால் ஒத்த கடை சாங் ரொம்ப பிடிக்கும் சூரியண்ணா, நீங்கள் ஆடினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒத்த கடை. நான் உங்கள்கிட்ட சொல்லி என்னண்ணே, இல்லைண்ணா அது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேண்ணே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வருவானா வராதுல, என்னோட டான்ஸ் ஆடிருக்கீங்களா, அந்த டான்ஸ் உண்மையிலே பேசப்படும். அண்ட் அவரோட சிக்ஸ் பேக் நான் மறுபடியும் சொல்லியே ஆகணும், அவர் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு இப்போ ஹீரோவாக நடிங்கன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டுறாரு அவர், இல்லை தன் தம்பி தம்பி நமக்கு எதுக்கு தம்பின்றாரு. ஆனால் நல்லா அழகாக டிஷர்ட் போட்டு தான் வராப்பில், வயசு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி அப்படி தான் வராரு. ஆனால் ஹீரோவாக மட்டும் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, பட் கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சூரியன் அண்ணா ஹீரோவா. ஓகே தானே, ஆ ஓகே, நடிக்கலாண்ணே, தப்பே இல்லைண்ணே. இங்கே வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாதுண்ணே, இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம்ண்ணே. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கீங்க உடம்பு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை வந்துச்சுன்னா பண்ணலாண்ணே, தப்பு இல்லைண்ணே. ஆ அதில் என்ன, மக்கள் நிறையா காமெடி எதிர்பார்ப்பாங்க, அதை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நீங்களும் நிறையா ஹீரோயினோட டான்ஸ் ஆடணும்லாம் ஆசைப்பட்டீங்களேண்ணே, பண்ணலாண்ணே, தப்பே கிடையாதுண்ணு. அண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியா, யார் கூட, சிம்ரன் மேடமோட ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு யோசிக்கிறாங்க மேடம். ஓகே, ஸோ அண்ட் இமானண்ணே உங்களுடைய பிஜிஎம் ஒர்க்ஸும் சூப்பர்ண்ணே, அண்ட் இங்கே பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கு. அண்ட் நான் இப்போ இந்த படத்தை தேட்டரில் மக்களோடு உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருமே செப்டம்பர் 13 தேட்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.